ஒரு அருமையான ஒரு செய்தியை பார்க்கிறோம். ஒரு பெரிய பட இயக்குனர் என்று நினைக்கிறேன், பல கோடி ரூபாய் சொத்து உள்ளவர், கீழே இருந்து மேலே வானம் வரை உயர்ந்தார், திடீரென்று தற்கொலை செய்து கொண்டார். அவ்வளவு பெரிய சொத்துக்கு உரியவர் தற்கொலை செய்து கொள்ள வேண்டிய காரணம் என்ன? மிக அற்புதமாக சொல்லுவார்கள், இந்த மரணம் என்பது, காலதேவன் என்பது நிழல் போலவே ஒரு மனிதனுடைய பின்னங் கழுத்தை தள்ளிக்கொண்டே இருக்கிறான். அப்போ எது நிலையற்றது என்று சொன்னால் இந்த வாழ்க்கை நிலையற்றது. அப்ப நிலையற்ற வாழ்க்கையில தான் இத்தனை காரியங்களையும் நாம் செய்து கொண்டிருக்கிறோம் என்றால், எது நிலையானது என்று சொன்னால், விதையை வைத்துக் கொண்டு எப்படி ஒரு மரம் வளர வேண்டுமோ அதுபோல் இந்த நிலையற்ற வாழ்வில் இருந்து நிலையற்ற பெருஞ்செல்வமாகிய இறைவனை அடைய வேண்டும், கேட்க வேண்டும். கேட்பினும் கேளா தகவே கேள்வியினால் தோற்கப்படாத செவி என்று வள்ளுவன் சொன்ன, இந்த காதல ஓட்ட போட்டிருக்கிறத நல்ல விஷயம் கேட்கறதுக்கு தான் எங்கிறான். இல்லாட்டி போனா இந்த ஓட்ட போட்டிருக்க வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு சொல்ற. நீங்க நினைச்சு பார்க்க வேண்டும். ஒரே ஒரு சொல் தான். இந்த பாட்டை பட்டினத்தார் எழுதியிருக்கிறார், காதற்ற ஊசியும் வாராதுகான் கடைவிழிக்க என்பது நம்முடைய சமய மரபிலே இருக்கக்கூடிய அற்புதமான சொல். காது உள்ள ஊசி என்றால் ஒரு பயன் இருக்கும், காது அற்ற ஊசி என்றால் அது இந்த உலகத்திலே கூட பயன்படாது. இந்த உலகத்திலேயே பயன்படாத ஒரு பொருள் கூட உன்னோடு கூட வராது. ஆக எவ்வளவு கோடி ரூபாய் சம்பாதித்தாலும் கூட இங்கே விட்டுவிட்டுத்தான் செல்ல வேண்டும். மனுஷா அப்படிப்பட்ட வாழ்க்கையில இருக்கக்கூடிய நீ அந்த நிலையாமையை நினைக்கவில்லையே. பக்கத்து வீட்டுக்காரன் இறக்கிறான், எதிர் வீட்டுக்காரன் இறக்கிறான், பேப்பரில் 10 பேர் 20 பேர் செத்து கொண்டே இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே இருக்கக்கூடிய வாழ்க்கையில நிலையான பொருளாகிய அந்த எம்பெருமானை ஒரு கணமாவது நீ நினைக்கிறாயா? அவருடைய எல்லா பாடல்களிலுமே இந்த காதற்ற ஊசியும் வாராதுகான் கடைவிழிக்க என்கிற ஒரே சொல் தான் திரும்ப திரும்ப வரும். எந்த பாட்டை எடுத்துக்கிட்டாலும் சரி, காதை வேறு எதுவும் உனக்கு பயன்படாது, வேறு எதுவும் உனக்கு பயன்படாது என்றதுதான் அவர் சொல்லுகின்ற செய்தி. திருவெண்காடர் அவருக்கு பேரு, திருவெண்காடு இருக்குது இல்லையா, அந்த திருவெண்காடு பக்கத்துல இருக்கக்கூடிய காவிரி பூம்பட்டினம், ரெண்டும் பக்கத்துல பக்கத்துல தான், அது ரெண்டும் சேர்ந்ததுதான். அங்கே ஒரு மிகப்பெரிய வணிகர் இருந்தார். அந்த வணிகருக்கு ரொம்ப நாள் பிள்ளை இல்லாம இருந்தது. திருவெண்காடர் இடத்திலே வேண்டிக் கொண்டு ஒரு பையன் பிறந்தான். அந்த இறைவனுடைய பெயரே வைத்தார்கள். இதுல ஒரு சூட்சுமத்தை பார்க்கணும். எப்பொழுது நமக்கு வந்து குழந்தை பிறந்தாலும் கூட பெயர்கள் எப்படி வைக்க வேண்டும் என்பதற்கு ஒரு மரபு இருக்கிறது. நம்ம தான் இப்போ கிஷு புஷன்னுட்டெல்லாம் பேர் வைக்கிறோம். அப்பொழுது நம்ம தாத்தா பேர் வைக்கணும். அது சரி, தாத்தா பேர் எப்படி இருக்குன்னா, தாத்தா பேரே சாமி பேரா தான் இருக்கும். ராமசாமி, ரங்கசாமி, கிருஷ்ணசாமி, அதுக்கு ரெண்டு விஷயம். ஒன்னு தாத்தா பேரு, பையன் பேரெல்லாம் ஒரு சுத்துவா இருந்தோம்னா, ராமசாமி பையன் கிருஷ்ணசாமி, கிருஷ்ணசாமி பையன் கந்தசாமி, இல்ல ஏதாவது இருந்தா இது அடுத்த தலைமுறைக்கு வந்துடும். ஆகையினால அவங்களுக்கு தம்முடைய தலைமுறையினுடைய பெயரை ஞாபகம் வைத்துக் கொள்வது ஈஸி இல்லையா? அவர்களுக்கு தென்புலத்தார் வழிபாடு செய்கின்ற பொழுது தங்களுடைய மூதாதையர் பெயரை மிக நுட்பமாக சொல்லலாம் என்கிறதுக்கு தான் அப்படி பேர் வச்சாங்க. ஆனா இன்னைக்கு உள்ள பேரு அவங்க வீட்டுல உள்ளவங்களுக்கே பல பேருக்கு தெரியாது. நீங்க பாருங்க, ஒரு குழந்தையினுடைய பெயர் அந்த குடும்பத்தில் உள்ள எல்லாருக்கும் தெரியுமா? தெரியாது. நீங்க பார்க்கலாம், ஒரு நூதனமான பெயரா இருக்கும். அந்த பெயரை நினைவில வைத்துக் கொள்ள முடியாது, அதுக்கு பொருளும் தெரியாது. பொருளற்ற வாழ்க்கை, பொருளற்ற பெயர். அதனாலதான் பெரியாழ்வார் சொன்னாரு, சாகின்ற மனிதனுக்கு சாகாத பெயராவது வையுங்களேன். நம்பி விம்பி என்று நாட்டு பெயரிட வேண்டாம், உங்களுடைய மூத்திர குழந்தைக்கு முகந்தன் பெயர் எடுங்கள் என்னாரு. அப்படியாவது அந்த பெயர்லையாவது ஒரு புனிதம் இருக்கட்டுமே என்னாரு. அதனால ஸ்வேதாரண்யம் என்னிட்டு இந்த திருவெண்காட்டனுடைய தலத்துக்கு பேர். அதனால ஸ்வேதாரண்யர் பேர் வைக்கிறாங்க. ஆனா அது அப்படியே அழகான தமிழிலே திருவெண்காடு. ஸ்வேதம் என்ன வெள்ளை, திரு முன்னாடி சேர்த்துக்கங்க, ஆரண்யம் என்ன காடு, ஸ்வேத ஆரண்யம் என்ன வெள்ளைக்காடு, வெண்காடு முன்னாடி ஒரு திரு சேர்த்துக்கிட்டோம்னா திருவெண்காடு, திருவெண்காடர் அவருக்கு பேர் வச்சாங்க. அவர் அரசருக்கே கடன் தரக்கூடிய ஆற்றல் படைத்த பெரும் பணக்காரர். எப்படிப்பட்டவர்? அரசனுக்கே, சோழ அரசனுக்கே கடன் தரக்கூடியவர். வியாபாரத்திலே அவரை அடித்துக் கொள்வதற்கு ஆளே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு பெரும் செல்வந்தராக இருந்தார். ஆனால் அப்படிப்பட்டவருக்கு குழந்தை இல்லாமல் இருந்தது.
அவருடனே திருவெண்காட்டுக்கு போகின்றார், இறைவனிடத்திலே இறைஞ்சுகின்றார். அப்பொழுது அங்கே சிவசருமரன்னிட்டு ஒரு ஏழை அந்தானா, அவருக்கு குழந்தை இருக்கு, ஆனா அந்த குழந்தைய வச்சு காப்பாற்ற முடியல. இறைவன் எப்படி பண்றான் பாருங்க, எட்டு குழந்தை இருக்கும், ஒருவேளை சாப்பாடு போட முடியாது. ஆயிரம் பேருக்கு சாப்பாடு போடக்கூடிய பணக்காரனுக்கு வீட்டில விளையாடுவதற்கு ஒரு குழந்தை இருக்காது. இதுதான் வாழ்க்கையினுடைய முரண்கள் என்பது. எத்தனை வைத்தியம் வேணாலும் பார்க்கலாம், அவ்வளவு கொட்டி கிடக்கும், ஆனால் ஒரு 100 ரூபாயில ஒரு ஊசி போட்டுக்க முடியாது, அவங்கிட்ட காசு இருக்காது. இதுதான் முரண்பாடு. ஆனா இந்த காசு அவனுக்கு தரமாட்டான், இவனோ அதை உபயோகப்படுத்தாம சாவா, அவன் காசு இல்லாம சாவா, இவன் காசு இருந்து சாவா. இதுதான் நிலையாமை என்பது. இதுதான் அவன் காசு இல்லாம சாவா, உண்மையா இல்லையா, இவன் காசு வச்சுக்கிட்டு சாவா. ஆக சாவு என்பது நிச்சயம் என்பதுதான். நெருநல் உளநொருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து இவ்வுலகுன்னு வள்ளுவன் ரொம்ப அற்புதமா சொன்னார். ஆக இவர்களுக்கு குழந்தை செல்வம் இல்லை, கட்டில் இருக்கிறதே தவிர போடுவதற்கு தொட்டில் இல்லை. திருவிட திருவிடை மருந்து ஒரு மருதீச மகாதேவர் கிட்ட போற மகாலிங்க சுவாமின்னு பேர், நம்முடைய காஞ்சி மகா பெரியவருக்கு ரொம்ப வேண்டிய, அவருக்கு ரொம்ப பிரியமான ஒரு சுவாமி அந்த சுவாமி. எப்பேற்பட்ட தோஷத்தையும் நீக்கி விடுகின்ற ஆலயம் என்று சொல்லுவார்கள், பிரம்மத்திய தோஷமே நீங்கி விடுமா, அப்படிப்பட்ட ஒரு ஆலயம் திருவெண்க இது திருவிடை மருது, திரு இடை மருது, திரு இடை. அங்க போய் அந்த ஈசன் கிட்ட சொல்ற, அவர் சொல்றாரு உனக்கு வறுமை தீர வேண்டும். யாருக்கு? சிவசர்மருக்கு வறுமை தீர வேண்டும், திருவெண்காடருக்கு பிள்ளை இல்லாத குறை தீர வேண்டும். ஒரு கோயிலுக்கு வந்தால் என்ன நடக்கும் என்பது இதுதான். ஏன் கோயிலுக்கு போறான்னா, நீங்க ஒரு பிரச்சனையோட போவீங்க, ஆனா அந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒருவரை அங்கேயே சந்திப்பீர்கள். இறைவன் நான் தானே கர்ப்பகிரகத்திலிருந்து வெளியில வந்து உதவ மாட்டான் இல்லையா. நீங்க பிரகாரத்துல சுத்திக்கிட்டே இருக்கும்போது யாரோ ஒரு அம்மா வருவாங்க, என்னம்மா எங்க இருக்கிறீங்கன்னு கேட்பாங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்பாங்க. அந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய சக்தி அவருக்கும் அவர் வீட்டுக்காரரே இருக்கும், நான் எங்க வீட்டுக்காரர் கிட்ட சொல்லி தீர்த்து வைக்கிறேன். இது எப்படி கிடைக்குது? இதுதான் பக்தியினுடைய வெளிப்பாடு. அது கண்ணுக்கு தெரியாது, கண்ணுக்கு தெரிய மாட்டான் கடவுள், கடவுளுடைய அருள் என்பது கண்ணுக்கு தெரியாது. அப்போ அந்த இடத்துல உனக்கு குழந்தை இல்லை, இந்த குழந்தையை கொண்டு போய் திருவெண்காடர்கிட்ட கொடு, உன்னுடைய வறுமை தீரும் என்கிற